ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஆரி உல்லா. இன்னைக்கு தங்கத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். 22 கேரட் கோல்டு 9.16, அது சேர்ந்தால் தான் உண்மையான தங்கம். 91.6% தங்கம் இருக்கணும் 1 கிராமில். மிச்சம் 8.4% காப்பர் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் நம்ம வாங்கும் போது 1 கிராமுக்கு 100%த்துக்கு பே பண்ணி வாங்குகிறோம். 8.4% காப்பர் சேர்க்கப்படுது, ஆனால் அதுக்கும் நம்ம தங்கத்தோட விலையை தான் பே பண்ணி அந்த தங்கத்தை வாங்குகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.4% என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 4506 ஒரு கிராம் விற்கிதுன்னு வாங்க, அதை 8.4% 380 ரூபா ஆகுது, சரிங்களா? அது இல்லாமல் 15% டேக்ஸு, செய்கூலி, சேதனம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 1160 ரூபா கிட்ட வருது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பவுனுக்கு 8 கிராம், 8 கிராமுக்கு எவ்வளோ வருது? 9200 வருது. அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, நம்ம 1 பவுனுக்கு 9200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம வாங்குகிறோம். இதோ ஒரு சின்ன வியாபாரியோ இல்லை ஏழ்மையான விவசாயியோ, அதாவது அரிசியோ, ஏதோ பருப்போ, ஏதோ காய்கறியோ 1 ரூபா 2 ரூபா நமக்கு தெரிஞ்சு, பக்கத்துக்களில் 5 ரூபா இருக்கலாம், இங்கே 5 ரூபா குறைச்சிருக்கலாம், இல்லை பக்கத்துக்களில் 10 ரூபா ஏற்றி வைக்கலாம். அதை நம்ம கேட்குறோம், இந்த விஷயத்தை ஏன் கேட்க மாட்டோம்? நம்ம இதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? சொல்லலாம், நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனால் நாங்கள் இவ்வளோ விற்கிறோம், இஷ்டனா வாங்க, கஷ்டனா போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இந்தியாவில் நகை வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்க, நகை ஆசைப்படுறவங்க அதிகமாக இருக்காங்க. உலகத்தில் நகையை எல்லாத்துக்கும், கோல்டுனா எல்லாத்துக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் இந்தியாவில் அதிக ஆசை, மக்கள் தொகை அதிகம், அதனால் இந்தியாவில் இவ்வளோ ரேட் விற்கிது. பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.